ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் விக்ரம் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டன் தட்டிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ கௌடப்பா நகர் கிருகம்பாக்கம் போரூர் பக்கத்தில் தான் இருக்குது. எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்குன்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு விழா வாங்கணும்னு ஒரு கனவு. பட் ஆனால் அந்த கனவு நிறைவேறுமான்னு தெரில. ஆனால் ஒரு படினாச்சும் நம்ம எடுத்து வைக்கணும்ல, அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். படியேறி இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கார் பார்க்கிங் இவங்களோடது. இவங்களோட கம்பெனி நேம் என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே, அப்சோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இது யாரோடதுன்னா என்னோட நண்பரோடது. ஸோ அதனால் அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள் நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தார். இந்த விழா வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் விழா. இப்போ நம்ம விழாவோட ஹாலை பார்த்துட்ருக்கோம். நல்லா வைட் ரேஞ்சில் ஹால் இருக்குது. அதுலேயும் வந்து இவங்க வந்து நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே குவாலிட்டியாக தான் இருக்குது நேரில் வந்து பார்க்கும்போது. கிச்சன் பார்த்திங்கன்னா மாடல் கிச்சன் இருக்குது. அவங்க இப்போதைக்கு வந்து ப்ளைனாக விட்ருக்காங்க. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் மாடல் கிச்சன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பால்கனி, பக்கத்தில் ஒரு ஃபோயர் கூட இருக்குது. அந்த ஃபோயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜன்னல்கள் வந்து இங்கே நல்லா வச்சுருக்காங்க நிறையா வெளிச்சத்துக்கு. ஸோ அதுவே ரொம்ப இங்கே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டாய்லெட்டாக அமைஞ்சிருந்தது. இப்போ வந்து ஃபுல் வியூ பார்த்துட்ருக்கோம் நம்மளோட ஹால்லேருந்து. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபுல் வியூ தான். இப்போ அடுத்ததாக வந்து இதோட ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ஹாலில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுவும் வந்து காமன் டாய்லெட், யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஏறும்போது, ஸ்டெப் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஜன்னல் வச்சு அங்கேயும் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹால் தான் போயிட்டுருக்கோம். இதுலேயும் வந்து அவங்க ஃபால் சீலிங் போட்டு செமையாக கலக்கியிருக்காங்க. இதனுடைய ஹால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வைட் ரேஞ்சில் தான் இருக்குது ஹாலை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து நல்லா பெருசாக ஒய்டாகவே இருக்கும், பிகாஸ் மாஸ்டர் பெட்ரூமே ஓரளவுக்கு ஒய்டாக தான் இருக்கும். அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது, கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது இல்லாமல் அதுக்குள்ளேயே வந்து ஒரு பால்கனியும் இருக்குது. பால்கனி வியூ பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த இடமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல காத்தோட்டமாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பக்கத்தில் எல்லாமே நியூ பில்டிங்காக இருக்கிறனால பயங்கர லெவலில் கட்டியிருக்காங்க எல்லா வீடுமே. இங்கே எல்லா வீடுமே வந்து செம்ம ரிச்சாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அது நீங்களே வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம். இப்போ இந்த பால்கனியை பார்க்கும்போது இங்கேயே ரொம்ப நேரம் நிற்கலாம் போல தோணுச்சு, அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இப்போ அடுத்த பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பெட்ரூம் வந்து நார்மல் பெட்ரூம் தான். இதுலேயும் அவங்க ஃபால் சீலிங்லாம் பண்ணி பக்காக வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. டோட்டலாக இங்கே வந்து 3 பெட்ரூம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்கேஸ் போகிறோம். எப்பயுமே வந்து ஒரு வீட்டோட ஸ்டார்கேஸை பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பிகாஸ் வந்து எனக்கு எப்பயுமே வந்து மொட்டை மாடின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்கேஸ் வேறு லெவலில் அவங்களும் இது பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் வந்து அங்கேயும் வந்து அந்த விண்டோ வச்சுருந்தாங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸ்டார்கேஸ் மேலே ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் வியூ. இந்த விழாவில் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் டெரஸ்க்கு வர்ற ஒரு ஆர்வம் எப்பயுமே குறையாதுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அந்த டெரஸ் வியூ வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற இடமா தான் இருக்கும். அதில் இந்த டெரஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரண்ட் ஃபீலிங்கில் தான் இருக்குது. இதோட வியூ சுற்றி இருக்கிற டெவலப்டு விலாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் நீங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த வியூ. ஃபைனலாக இந்த விழாவை சுற்றி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஒரு வைப்ரண்ட்டான லிவிங்கில் ஒரு ப்ளசன்ட் வில்லானா அது இதுவாக தான் இருக்கும். என்னோடய முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சூப்பர்வாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நானும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி விழாவை அப்சோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாங்குவேன் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விழா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா நண்பீஸ், அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல் வேர்ல்டு தமிழியன்ஸ். தேங்க்யூ.